பட்டம் பெற்றவர். 14 வருடங்களாக அரக்கோணம் அறக்கட்டளையில் இணைந்து தங்களை இணைத்து கொண்டு தொண்டாற்றி வருகிறார். அத்துடன் எம்ஏ இன் சைக்காலஜி, பிஎஸ்சி இன் சுவாலஜி, எம்ஏ பட்டமும் பெற்றவர். மேலும் உதவி தொடக்க கல்வி அலுவலராக பணி செய்து ஓய்வு பெற்றவர். அம்மா அவர்கள் மௌனத்தினால் மலரும் தெய்வீகம் என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் கொடுக்க இருக்கிறார்கள். அனைவரின் சார்பாக விமலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நீங்க தொடங்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க்கையகம், வாழ்க்கையகம், வாழ்க்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இந்த ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது திருவள்ளூர் மண்டலத்தின் தலைவர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் பேராசிரியர் ராதா பிரகாஷ் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் ஜம்புலிங்கம்மையா அவர்களுக்கும், மற்றும் இணைப்பில் இருந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் முதற்கென் என் வணக்கத்தையும் வாழ்க்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று மௌனத்தில் தெய்வீகம் மலர்வது எப்படி என்பதை இந்த தலைப்பின் மூலம் சில இறை உணர்வுகளை பற்றி நாம் சிந்திக்க உள்ளோம். வாழ்க்க வளமுடன். தரக்குறை மூலமும் முடிவும் இல்லாத, ஆதியும் அந்தமும் இல்லா, அகலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான இறையே பேராற்றலோடு பேரறிவுடன் நமக்குள் இயங்கி நம்மை இயக்கும் சக்தியாய் இருப்பது இருப்பு, விரைவு, அறிவு என்னும் முத்திரம் உடைய தெய்வம் என்னும் புரணமே என்னுள் பூர்த்தியாக நேர்த்தியாக இருக்கிறது. சகல ஐஸ்வர்யங்களுடன் நாம் இந்த பூமிக்கு பிறவி எடுத்த நாளில் நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் நம்முடைய அழுகுரலை கேட்க பெரிய சத்தத்துடன் நாம் எழுப்பிய அழுகுரல் கேட்ட அந்த நிமிடமே எல்லோரும் ஆனந்தமடைந்தனர். நம் அன்பான பல உறவுகள் நாம் பிறந்த மறுநாளில் நமது அழுகுரலின் சத்தம் கேட்கும்போது வீட்டில் உள்ள அனைவரையும் அதிர வைத்தது. நேற்று இந்த குழந்தை என் குரல் கேட்குமா என்று ஏங்கிய அத்தனை உள்ளங்களும் மறுநாள் அழும் போது எல்லாரையும் வரவைத்து ஏன் எழுதுது, ஏன் எழுதுது என்று ஒரே கலக்கமடைய ஆரம்பித்தனர். சற்று சிந்தித்தால் தெரியும், எல்லாருடைய மனதில் அமைதியையும் ஆனந்தத்தையும் கொண்டு வருவது சப்தமில்லாத நிலை, நிசப்தம், அதாவது மௌனம். வாய்மூடி ஐம்புல நடக்கி மூன்றாவதாக மனம் மூடி மௌனத்தில் லயிக்கும் போது கிட்டும் ஓர் ஆன்ம அனுபவம். சுற்றிலும் வெளியில் உள்ள இறையாற்றலே நாம் என்ற ஒரு ஒருமித்த உணர்வு, அதாவது அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, ஒன்னஸ் என்று நாம் நம்மால் உணரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம் மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அண்டத்தில் இறைவன் என போற்றப்படுவன் இண்டத்தில் பிண்டத்தில் உயிரென உள்ளான் என்பதை மெய்வுணர்வாக பெறுவதன் அவசியத்தை நம் அருள் தந்தை அவர்கள் பல கவிதையின் மூலம் விளக்கியுள்ளார்கள். வினைப்பதிவே தேகம் கண்டாய், அந்த பதிவுகளை போக்கி தூய்மை பெற்று முக்தி பெறுவதே நம் வாழ்வின் நோக்கம். நமது பொருள் துறையில் புல இன்பம் பெற்று இன்பத்துக்கு மாறாக துன்பமே அனுபவித்து வரும் ஆறறிவு பெற்றுள்ள மனிதன் உய்யும் வழி தேடி
உழன்று கொண்டிருக்கும் நிலையில் நம் அருள்தந்தை அவர்கள் காட்டிய உய்யும் வழியை அவரது கவிதையின் மூலம் காண்போம். நீர் நிறைந்த பாட்டலத்தில் காற்றேறாது, நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம், ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா, இப்பேறு தவத்தால் என்று யார் பெறுவார், யார் தருவர், அறிவு ஓங்கி அதுவே தான் மெய்ப்பொருள் என்றறியும் பேற்றை சீர்நிலையில் மனவைத்து வேண்ட, பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று அக்கவியில் கூறியுள்ளார். நாள்தோறும் நம்மை நாம் செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அறிவு தெளிந்து விழிப்பு நிலை கிட்டும். ஆகவே விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயலாற்ற, அதாவது திணைக்கும் விளைக்கடல் தீருரு தோணியாக செயல்படுவது நாம் இயற்றும் தவமும் அறமும் ஆகும். மேலும் அருள்தந்தை அவர்களும் இவ்வாறே பல வகையில் தங்களை செதுக்கி செதுக்கி செதுக்கிதான் நம்மை இந்த அளவுக்கு முன்னேற்றி இருக்கிறார் என்பதை நாம் பல வகைகளில் தெரிந்துள்ளோம். அருள்தந்தை அவர்கள் நேர்வழியோ தெரியவில்லை, நினைந்து நினைந்து ஆழ்ந்தேன், ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்திக்கும் போது அந்த தேடலையே உண்மைகளை உணர்த்தும் என்பது தான் உண்மை. நான் உணர்ந்து கொண்டேன், நீ நானாய் இருக்கிறேன் என்ற உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன், நீ நானாய் கண்டேன். எத்தனை அழகான வரிகள்! ஓர் ஆன்மீக கிளர்ச்சியை கிளப்பிவிடக்கூடிய வரி. நம்மை உரையை செய்கின்ற உண்மை உடலுக்கும் உள்ளத்திற்கும் மூலமான அடிப்படையான ஒரு பொருள். அந்த பொருள் அறியப்படும் போது அது மாறாத வழிபாட்டுக்குரிய ஒரே தெய்வமாய் நமக்குள்ளாக உள்ளது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. உள்ளம் பெருங்கோயில், உன்னுடம்பே ஆலயம், மெல்ல பிராணாருக்கு வாய் கோபுரவாசல், செல்ல செல்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், நல்ல காணா மணி விளக்கே, சர்வம் சிவமயம், சிவமே ஜீவனாக உள்ளான் என்பதை அருள்தந்தை அவர்கள் உணர்ந்து தனக்குள்ளேயே இறைவனின் சுரூபத்தை உணர்ந்து தானே இறைத்தன்மை உடையவன் என்பதை கண்டுகொண்டு உலகத்துக்கும் எடுத்து சொல்லியுள்ளார். மௌனம் என்பது இவ்வாறு நமக்குள் உள்ள தெய்வீகத்தை நாம் உணர மௌனம் ஓர் அற்புத பயிற்சி. மௌனம் என்பது ஒரு நோன்பு, சகஜ நிஷ்டை, கலக நாஷ்டி, சர்வார்த்த சாகரம். இறைவனை உணரும் நாம் இறைவனை உணரும் யோக பயிற்சிகளிலேயே மிகவும் சிறந்ததும் உன்னதமானதுமான தவம் மௌனமே ஆகும். இறைவனை நம்முள் உணர தவமே வழி, அதற்கு மௌனமே மொழி. யாருடனாவது நாம் சகஜமாக உரையாற்ற வேண்டும் என்றால் அந்த நபரின் மொழி தெரிந்திருந்தால் அந்த உரையாடல் அர்த்தமுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும். இப்போது நாம் யாருடன் பேச போகிறோம்? சாட்சாத் இறைவனுடையதான். நம் இந்தியாவில் பிறந்தவர்களின் நாடி நரம்பு அனைத்திலும் இறைவுணர்வும் ஒழுக்க நெறியும் பின்னி பின்னப்பட்டிருக்கிறது நாம் அறிந்ததே. ஆகவே புண்ணிய பூமியில் வாழ்வும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் மனிதர்கள் வாழ சொர்க்க பூமியாக இருந்தது. முக்தியடைவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. எப்போது மனிதன் புலன் கவர்ச்சி மேலோங்க பொருளுடைமையில் நாட்டம் செலுத்தி இன்பமயமாக இன்பத்தை அடைய நினைத்தானோ அன்றே தொலைந்தது மகிழ்ச்சி. மனிதனின் எண்ணம், சொல், செயல் மாசுபட அவனுள் ஏற்பட்ட மாற்றம் அவனது ஜீவகாந்த விரயமே விளைவானது. புலன் கவர்ச்சி நீங்க பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி, வளர்ச்சி, தேர்ச்சி, இறுதியில் மகிழ்ச்சி என்ற நிலையடைய அதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பரமானந்தம் என்பதற்கேற்ப இறையருள் தேடி பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று சிந்தித்து
இப்போதைய குறை இறைவனை பற்றாத குறை என்பதை உணர்ந்துள்ளான். இறந்த காலம் மனச்சோர்வு, எதிர்காலம் மனபயம், இவற்றுடன் வாழாமல் நிகழ்கால வாழ்வில் அமைதி கிட்ட இறையருள் கிட்ட வேண்டும். சொல் சமுதாயத்தின் சொத்து என்றால் மௌனமே இறைவனின் சொத்து. ஒரு அண்டா நீரில் மணல் போட்டு கலக்கி கொண்டிருந்தால் அது சுழன்று கொண்டுதான் இருக்கும், தெளியாது. அண்டாவில் இருக்கும் நீர் தெளிய வாய்ப்பில்லை. ஒன்றும் செய்யாமல் இருந்தாலே மனம் மணல் அடியில் தங்கி நீரும் தெளியும். அதே போல் மௌன நிலையில் தவமேற்ற ஜீவகாந்த பெருக்கத்தால் அதிக சக்தி எண்ணத்தை தொட தற்சோதனைகள் மூலம் அதை உணரவும் முடியும். மன தூய்மையும் பெற செயலாற்றவும் இயலும். ஏனெனில் மௌனத்தில்தான் பரத்தோடு வசமாகி பரவச நிலைக்கு செல்ல இயலும். ஆன்மா வசப்பட்டு அந்தம் காண ஆன்மா அந்தத்துடன் இணைய ஆனந்தம் ஆட்கொள்ளும். கருவறை தொடங்கி கல்லறை வரை வாழ்ந்து அருள் தந்தை மகிழ்ச்சி போல் வாழும் போதே இறக்க வேண்டும், இறந்தபோது வாழ வேண்டும். செய்ய வேண்டிய மௌனமும் தற்சோதனையும் அதற்கு நாம் தன் குற்றம் தானறிந்து அகத்தாய்வில் வழிகண்டு வந்த வேலையை விட்டு விட்டு பந்தகால் பிடித்து கொண்டு நிற்காமல் செயலாற்றி இன்பம் காண்போம். இந்த நிலை அடைய மௌனமும் அகத்தாயும் செய்து மன நிறைவு பெறும்போதுதான் அதை நம்மால் அடைய இயலும். மௌனம் அதாவது பேசா நோன்பு என்பது வெறும் வாய்மூடல் அல்ல, பெரிய உண்மை அறியும் ஒரு நோன்பாகும். மனிதனின் எண்ணம் சொல் செயல் சிந்தனை ஆற்றல் மிகச் செய்யும் ஓர் உன்னத பயிற்சி மௌனம். ஓர் தெய்வீக உணர்வு உண்மையறிந்து உன்னை அறியும் வழி. நமது இந்திரியங்களின் செயல் பதிவுகள் நீங்க காரிய காரணங்கள் அறிந்து சிந்தனையை உயர்த்தும் பயிற்சிகளில் உன்னதமானது மௌனமாகும். மௌனம் ஒரு சர்வார்த்த சாகரம். அதில் நாம் வினை தூய்மையை செய்து கொள்ள இயலும். நாம் மௌனத்தில் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். பொருளே இல்லாமல் பல நேரம் பேச இயலும், ஆனால் பேசாமல் இருக்க ஒரு பொருள் தேவைப்படுகிறது. இதையேதான் சிவவாக்கியர் கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே என்றார். இவ்வாறு கடவுளை வெளியில் தேடும் மனிதர்களே உங்களுள்ளே அனைத்தையும் அடங்கி இருப்பது என்பதை இந்த வரிகளில் அழகாக கூறிவிட்டார். இறைவனை வெளியில் தேடாதே கிடைக்க மாட்டார், உள்ளேயே தேடு, மௌன நிலையில்தான் அதை உணர முடியும் என்கிறார். மனம் என்ற ஏரியில் படிந்துள்ள பாசி போல் தவத்தில் நுணுகி போக 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 நாம் மட்டுமே தெரியும். ஏனெனில் நினைவுகள் அனுபவங்களின் தொகுப்புதான் மனம். இதேதான் நம் சித்தர் சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே என்றார். இதேதான் ஓங்கார நாத நிலையினை மௌனம் என்போம். அந்த ஓம் என்ற உச்சி நிலை ஒடுங்கு நிலை, மனம் ஒடுங்கும் நிலை. உறக்கத்தில் மனம் ஆராய்ச்சி இல்லை, எண்ணம் எழும்போதே அதில் பதியும். அதனால் நாம் எண்ணமற்ற நிலைக்கு செல்ல மோன நிலையில் இறைவனை அறிந்தேன்
மௌனத்தின் வாழ்வை நமக்களிப்பான். அம்மையப்பனோ அவனுக்கில்லை என்று இறையாற்றலை பற்றி கூறினார்கள். இதனையே நிசப்தம் நிர்விகற்பம் என்றனர். மௌனம் ஓர் உச்ச நிலை தவம். வேதாந்தம் சித்தாந்தம் எத்தனை கற்றாலும் அத்வைத தத்துவம் மௌனத்தில்தான் புலப்படும். ஏனெனில் God is a feeling, not the knowledge. இறையை உள்ளார்ந்த உணவாக நாம் எல்லாம் பெற முதலில் இறைவனை அறிமுகப்படுத்துவது தியான பயிற்சிகளையும் இறைவனை உணர தியானம் மௌனம் கொடுத்தார் நம்ம அருத்தந்தை அவர்கள். அருத்தந்தை நமக்கு பயிற்றுவித்த 9 வகை தவங்களை சிறிது நோக்கிவிட்டு பிறகு மௌனத்தை தொடுவோம். அக்னி தவம். இந்த தவத்தில் உயிரின் இயக்கத்தை மனம் உணர்தல். இதன் மூலம் உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணக்கமான உறவை பெற்றோம். பிறகு சாந்தி தவம். நம்மை சுற்றிலும் சீட்லெஸ் ஃப்ரூட், ட்யூப்லெஸ் கார், மெர்சிலெஸ் பீப்புள், ஹெல்ப்லெஸ் புவர், பீஸ்லெஸ் வாழ்க்கை இவற்றின் நடுவே தனி மனித மனம் அமைதி பெற நமக்களிக்கப்பட்ட வரம் அருத்தந்தையால் சாந்தி தவம். துரியத்தவம். இறை உணவு பெற நுழைவாயில் பிரம்மந்திரம். இங்கே நாம் நம் உயிருக்கும் மனதிற்கும் இனிமை காக்க முடியும். பிறகு ஸ்பஞ்சேந்திரிய தவம். உயிரின் அலையை புலன் வழியே செல்லும் போக்கை மாற்றி உண்மை நிலையில் சிவம் உணர்வது மனம். காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை உணர முடியுமா என்று காந்த சக்தியை தெரிந்த இடம். பிறகு 9 மையத்தவம். ஓங்கார நிலையில் ஆதார சக்தியில் ஒடியிருந்தார் ஒடுங்கி நிற்கும் போது ஒளியும் இல்லை ஒளியும் இல்லை என்று புரிய வைத்தது. மூலாதாரம் தொடங்கி துரியம் வரை அனைத்து மையங்களையும் இணைத்து தண்டுவடத்தை ஒரு ஆன்மீக ஏணியாக மாற்றிய தவம். பஞ்சபூத நவகிரகத்தவம். ஜோதிடம் நம்பியவர்களை எல்லாம் நாளென்ன செய்யும் கோள் என்ன செய்யும் என்று நினைக்கும் அளவதற்கு 9 கோள்களிலும் உயிர்கலப்பு பெற்று பாதிப்புகளை நேர் செய்யும் வழிபோதித்தார் நம் அருட்தந்தை அவர்கள். நித்தியானந்த தவம். மனம் நிதானப்பட உருவாகும் ஜீவகாந்த திணிவு பெற்ற உடலில் ஒரு ஆரந்த நிலையை உண்டாக்கும் ஒரு அற்புத தவம். துரியாதீத தவம். இறைநிலை உணர்வினை நமக்குள் ஜீவனாக இருக்கும் சிவனை பிரபஞ்சத்தில் போய் உணர்வதற்கு வழி செய்வது துரியாதீத தவம். ஓம் என்ற உச்ச நிலை ஒடுங்கும் நிலை இறைநிலை தவம். இறைநிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்று பேர் உண்மையையும் இறையே தானுமாக இருக்கக்கூடிய காட்சியையும் அகத்துணர்வாக நிலைத்து விடுவதால் மனதில் அன்பும் கருணையும் மலர்ச்சி பெற்று பேரறிவாக ஒளிவிட்டு வீசும் ஓர் ஆனந்த அலை நமக்குள் பாய்ந்து நிரம்புவதை உணர்த்தும் ஓர் உன்னத உச்ச நிலை தவம். இப்போது சத்தத்தில் இருந்தால் சத்தியம் கிட்டாது என்றும் நிசப்தம் நிர்விகல்பம் என்றும் புரிய வரும். மேலும் மௌனத்தினால் உண்டாகும் சில சுய மாறுதல்களை இங்கே காண்போம். மனம் ஆன்மாவில் வசப்படும் மௌனம் என சூன்யமே ஆதி. புலன் கடந்த நிலையில் நமக்கு ஆன்ம நிலை கிட்டும். இதையே தான் மகரிஷி அவர்கள் ஒரு பாடலை தெரிவித்துள்ளார். மேலும் அலைமனத்தை யாக்கினியில் நிறுத்தி ஐம்புல நடக்கமும் சுழற்சி வேக அலையேதான் வீண் அதுவே உயிராய் ஆற்றும் உண்மை கண்டு துரியத்தில் நிற்க அலையேக்க விண்ணுக்கு மூலம் ஆதி அறிவாக அனைத்துமாய் அனைத்துமான அலை இயக்கம் பிரபஞ்சம் வெளியே ஆதி அதன் தன்மை அறிவு என அறிந்தால் ஞானம் என்று கூறியுள்ளார். மேலும் அமைதி நிலையில் பிடரியில் ஓர் குச்சத்தோடு ஒரு சிலுசிலுப்பும் அதைத் தொடர்ந்த ஓர் இன்பமும் உண்டாம் என்றும் கூறியுள்ளார். மௌனம் ஒரு ஞான வரம்பு.
சும்மா என்பது பேச்சற்ற பேரின்பத்தின் குறியீடு. மேலும் சும்மா இருந்து சுகம் காண்பது எவ்வாறு எக்காலம் என்றும் கேட்டுள்ளனர் சித்தர். ஆகையால் மெய்யுணர்வு அனுபவத்தை விளக்கும் வெட்டவெளியே என்ற சொல் மெல்ல 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 மௌனம் என்ற சொல்லுமாறு வழி நடத்தப்படுகிறது. வள்ளலார் கூறியது, என்னை நீ அடைய வேண்டுமானால் தனித்திரு மனம் எண்ணமில்லாமல் இருக்க வேண்டும், விழித்திரு பேசாமல் இருந்தாலும் வேறு நினைவில்லாமல் விழிப்புடன் இரு, பசித்திரு உபவாசம் இருக்கும்போது மாலை 6 மணிக்கு சாப்பிடலாம் என்று முடிவெடுத்திருப்போம், அப்போது 6 மணி நெருங்க 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 சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் நமக்கு வரும். அதனால் நினைப்பவைதான் ஊக்கம் பெறும். நிலைத்ததில் மனம் நினைத்திருந்தால் நினைத்ததில் மனம் நிலைத்திடும். மௌனத்தில் மனம் அழிந்த நிலையில் இறை உணர்வு பெற்ற நிலை. இறைவனின் பாதை விளங்க இறைவனிடம் வந்தபோது அங்கே மௌனம், பேச இயலாது ஒன்றுதல், அதுவே அந்தம். வேதங்களின் முடிவு வேதாந்தம். மௌனத்தில் மலரும் தெய்வீகங்களை காண்போம். மௌனத்தில் சாந்தி மலரும், இன்முகம் மலரும், சுற்றி உள்ள சர்வமும் மலர்ந்து மலவீசும். இந்திரிய புஷ்பங்கள் ஞான கர்ம புஷ்பங்கள் கட்டுப்படும், அதனால் வினைகள் சீராகும். விரத புஷ்பங்கள் மலர 5 அளவு முறை கிட்டும். யோக புஷ்பம் மலர உயிர் அறிவின் மனம் வீசும். தியான மலரால் இறைவனை ஆராதிப்போம். இறுதியாக சத்திய புஷ்பம் மலர வாய்மை நேர்மை ஓர்மை சீர்மை கூர்மை பெற்று ஒழுக்கம் கடமை ஈகை நம்முள் மலருவதை நாம் உணர முடியும். தற்சோதனைகளில் எதிர்மறை எண்ணம் மறையும். நேர்மறை எண்ணத்தால் மன வலிமை பெற்ற நிலையில் சுவாசம் உள்ளவரை ஈசன் உன் வசமாகும். சவம் ஆகும் வரை சுகமே என்ற நிலையில் குடும்ப உறவுகளில் தேவையான போதெல்லாம் மௌனம் காத்தால் பிரச்சனைகள் எல்லாம் கரைந்து அர்ச்சனை மலர்களாக மாறுவது உறுதி. அதனால்தான் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொழல் என்றனர். மேலும் இங்கு ஒரு கதை கேட்போம். ஒரு நாட்டின் அரசன் அரச வாழ்வில் நிம்மதி காணாமல் அமைதி தேடி ஒரு நாள் காட்டிற்கு வந்தான். அவரது பாதுகாவலர்களுடன் அங்கு ஒரு சன்னியாசி காட்டின் இயற்கை அழகை ரசித்தபடி ஆனந்தமாக பாடிக்கொண்டிருப்பதை கண்டார். அரசனுக்கு ஒரே ஆச்சரியம். எந்த ஒரு வசதியும் இல்லை. சாதாரண உடை அணிந்த ஒரு மனிதன் வெறும் கல்லின் மேல் அமர்ந்து இந்த காட்டில் இந்த மனிதனால் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக பாட முடிகிறது என்று எண்ணி அந்த சன்னியாசி இருக்கும் இடம் வந்து நின்றார். அந்த சன்னியாசியோ அரசனை திரும்பியும் பார்க்கவில்லை. அரசனுக்கு மதிப்பு கொடுத்து வணங்கவும் இல்லை என்ற அதிகார போதனையில் அந்த அரசனான அதிகார போதையில் தலைக்கேற அந்த அரசன் தன் காவலாளிகளிடம் கூறி அந்த சன்னியாசியை சிறையில் அடைக்க சொன்னார். அவர்களும் அவ்வாறு செய்தனர். மன்னனுக்கோ தான் அவரை தண்டித்து விட்டோம் என்ற ஒரு திருப்தியில் மறுநாள் அந்த சன்னியாசியை அழைத்து ஒரு நாள் சிறைவாசம் எப்படி இருந்தது என்று ஒரு கேலியான புன்னகையுடன் கேட்க, சிறையில் இருந்தும் உன் முகத்தில் வாட்டம் ஏதும் தெரியவில்லையே என்று சன்னியாசியை பார்த்து வினவினார். அதற்கு அவர், சிறைச்சாலை ஜன்னல் வழியே வெளியில் இருக்கும் மரக்கிளை ஒன்று தெரிய அதில் பறவைகள் அமர்ந்திருந்து அமர்ந்திருந்ததை இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்ததுதான் என் மன மகிழ்ச்சிக்கு காரணம் என்றார். பிறகு மறுநாள் மீண்டும் சன்னியாசியை சிறைச்சாலையிலேயே சந்தித்து, இப்போது எப்படி இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர், நான் மரத்தின் அழகை ரசி
குறித்ததை அறிந்த காவலாளர்கள் ஜன்னலில் தெரிந்த மரக்கிளியை வெட்டிவிட்டனர். மறுநாள் நான் எழுந்தவுடன் சூரிய ஒளி நேராக ஜன்னலின் வழியே உள்ளே நுழைய அதன் அழகிலேயே இன்றும் என் பொழுது இனிமையாக கழிந்தது. ஆகவே நான் சந்தோஷமாகவே இருக்கிறேன் என்று பதிலளித்தார். ரொம்ப கடுப்பான அரசர் காவலியிடம் காவலாளியிடம் ஏதோ கட்டளையிடம் அவர்கள் ஜன்னல் கதவுகளை இறுக மூடி எந்த வெளிச்சமும் வராதபடி அடைத்து விட்டனர். அதற்கு மறுநாள் அரசன் சன்னியாசியிடம், இந்த இருட்டிலும் உங்களால் எப்படி அமைதியாகவும் ஆனந்தமாக இருக்க முடிகிறது என்று குரல் தாழ்ந்த சுருதி கொஞ்சம் குறை அரசர் விரும்பினார். அதற்கு அந்த சன்னியாசி, இந்த அறையின் கும்மிருட்டில்தான் நான் உள்நோக்கிய என் பயணத்தால் என் உள்ளத்தில் உறைந்திருந்த இறைவனின் குரலை என்னால் நிம்மதியாக கேட்க முடிந்தது. அதனால் தான் இத்தனை நாட்களாக இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கூற ஒன்றுமே பேச இயலாமல் திகைத்து போய் நீங்கள் தான் என்று குரு என்று வணங்கி ஆணவம் வழிய சன்னியாசியை குருவாய் ஏற்றார் அந்த அரசர். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? யாருடனும் பேசாமல் மௌன நிலையில் இருக்கையில் அந்த இறைவனே நம்மோடு பேசுவான். நாம் நல்வழிக்கான பாதையை அவனே வகுக்கப் போகிறான். அப்படி இருக்க நமது அமைதிக்கும் ஆனந்திற்கும் குறைவென்பது ஏது? இறைநிலையோடு இணையும் அந்த ஒன்னஸ் நிலையை நம்மால் உணர முடியும். அதாவது மௌனம் என்ற சாகரத்தில் டைவ் இன், அதாவது மூழ்குதல், அதாவது டிவைன் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் மோட்டிவேட்டட் பை மௌனம் என்பார்கள். மௌனம் மனதிற்கு பயிற்சியாக அமையும் போது நமது குறிக்கோளின் தீவிரத்தை அதிகரிப்பதோடு அதற்காக நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைகளின் வழியில் முழு கவனத்துடனும் நிதானத்துடனும் முன்னேறுவதுடன் எதிர்படும் சவால்களை சாதனைகளாக மாற்றும் தீர்மானங்களை நம்முள் கொண்டு வரும். நமது முன்னேற்றத்தின் தடைக்கற்களை எல்லாம் கற்களாக மாற்றும் திறன் கிட்டும். செல்லும் பாதை செவனே சீரமைக்கப்படும் நமது திட்டங்களால். ஏனெனில் மௌனத்தில் இடகளை பிங்களை நாடி சுழுமுனையை உரசி பிட்டுட்டெறி சுரப்பியை தூண்ட அங்கு மெலட்டின் சுரந்து ஆனந்தத்தையும் அதோடு இணைந்த பினியல் சுரப்பி சுரந்து செரட்டீன் என்ற என்சைம் சுரக்கும் போது மனத்துக்குள் அமைதியையும் நம்முள் நிறைக்கும். ஆகவே அந்த மன அமைதியோடும் ஆனந்தத்தோடும் நமது தீர்மானங்களில் ஒரு சிறந்த நிலைப்பாட்டினை நம்மால் கொண்டு வர இயலும். மௌனம் மனதிற்கான சிறந்த ஒரு பயிற்சியாகும். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய இயலும். தீதும் நன்றும் பிற தரவாரா என்பது நாம் அறிந்ததே. வினை விதைத்தால் வினையைத்தான் அறுக்க இயலும் என்பதும் நாம் அறிந்ததே. இதேதான் செயல்வெளிவு தத்துவமாக நம் அருள்தந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். நம் மனதை ஆராய்ச்சியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சொன்னார். மனதை பண்படுத்தினால்தான் நல்ல எண்ணங்கள் உருவாக முடியும். எண்ணமே எல்லாவற்றுக்கும் முதல் படி. ஆகவே எண்ணமே செயலாகும் முன் எண்ணத்தை ஆராய்ந்தால் ஆசை சீரமைக்கப்படும். அருள் தந்தை அவர்களின் கூற்றுப்படி நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தூரம் நமது ஆசைகளின் எண்ணிக்கையே ஆகும். ஆசைகளை சீரமைத்தால் கவலை சின்னம் எழும் சூழ்நிலை உருவாகாது. இவையெல்லாம் மனமடக்க பயிற்சியால் உணர மௌனமும் அகத்தாயும் தேவை. அருள்தந்தை அவர்களும் மாதக்கணக்கில் மௌனம் இருந்தபோதுதான் பல இறை விளக்கங்களை உள்ளுணர்வாக பெற்றார் என்பது நாம் அறிந்ததே. நம் அருள்தந்தை அவர்கள் உயிரின் அலை புலன் வழியே செல்லும் போக்கை மாற்றி
உண்மை நிலையில் சிவத்தை உணர்வது மனம் என்றார். காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிய முடியுமோ என்று அந்த காந்த சக்தியை நம்முள் வளரும் வகை வழிவகைகளை நமக்கு போதித்தார். ஆறு அறிவு பெற்ற மனிதனை தவிர மற்ற படைப்புகள் எல்லாம் மௌனத்தில் தான் வாழ்ந்தும் தொண்டாற்றிக் கொண்டும் இருக்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. மௌனத்தினால் உண்டாகும் சுய மாறுதல்களை மனிதன் உணரும் நாள் வரும்போது அவன் விரும்பும் ஆனந்தமயமான வாழ்வு கிட்டும். மாமரம் எவ்வளவு பெரியது, அதில் பூக்கள் பூத்து பிஞ்சு மாவடுவாக, பிறகு மாங்காயாக, அதற்கு பிறகு காய்ப்பழுத்து மாம்பழமாக மாறுவதை நாம் அறிந்துள்ளோம். மாவடுவின் சுவை துவர்ப்பும் உவர்ப்பும், மாங்காயின் சுவை புளிப்பும். காய் கனிந்து பிறகு அந்த காய் இனிப்பான சுவையை நமக்கு அளிக்கிறது. இந்த மாற்றங்கள் எல்லாம் எந்த அறவாரமுமின்றி தன்னுள் உள்ள காந்த சக்தியால் நிறம் மாறி சுவை மாறி கடைசியில் மதுரமான ஒரு இனிப்பாகி மௌனமாக நமக்கு உணவாகிறது. அருள் தந்தை அவர்களும் தம் கவியில் ஓங்கார நிலையில் மௌனம் என்போம், உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம், ஓம் என்று ஜெபிப்பவனை பக்தன் என்போம், உட்பொருள் உணர்ந்தவனை ஞானி என்போம் என்றார். நாமெல்லாம் உட்பொருளை உணர வழிகாட்டிய மேதைதான் அவர் அல்லவா? மௌனத்தை காரை சித்தர் என்பவர் பேச்சு எனது நா குளறல் மௌனம் அதாவது அமைதி என் நாவண்ணம் என்கிறார். மௌனம் ஒரு ஞான வரம்பு. மௌனம் என்பது பேச்சற்ற ஒரு ஒரு குறியீடு. பல சித்தர்கள் பல பெயர்களுடன் மௌனத்தில் வாழ்ந்திருந்தனர். நாம் மௌனத்தின் மூன்று நிலைகளில் நின்று தவமியற்ற வேண்டும். எப்படி? வாய்மூடல், செயல்மூடல், மனமூடல். இவற்றை கூறும்போது மௌனம் மிகவும் சுலபமாக இருக்கிறதே. நாள் முழுதும் வீட்டில் யாருடனும் பேசாமல் இருந்தது தான் இருக்கிறேன், அது மௌனமாகுமா என்று கேட்டும் இருக்கிறார்கள். அதுவல்ல மௌனம். வாய்மூடி செயல் முடலில் 10 ஏக்கங்களையும் இந்திரியங்களையும் செயல்படுத்தாமல் இருக்க பழக, இறுதியாக மனமூடல். இந்த மனமூடல் தான் அல்டிமேட் எண்ட் ஆஃப் சைலன்ஸ் என்பார்கள். இவை மட்டுமல்லாமல் மௌனத்தில் பல வகை உள்ளன. காரிய மௌனம், உறவு மௌனம், கால மௌனம், ஏக மௌனம், மனோமௌனம், மகா மௌனம், ஞானிகள் மௌனம் என்பன அவைகள். மேலே கூறப்பட்ட மௌனங்கள் யாவும் நம்முள் ஆற்றலை பெருக்கும் மா சக்திகளாகும். மௌனத்தில் மன அலைச்சூழல் குறைய நம் ஜீவகாந்த சக்தி உற்பத்தி நிலைபட, உயிர் இயல்பாக செயல்பட, உடல் செல்களில் உயிர் சக்தி ஓங்க மனம் அமைதி அடையும். ஆல்பா நிலையில் உயிர் சக்தி காப்பாற்றப்படும். அமைப்பு, துல்லியம், ஒழுங்கு, புறமனம், நடுமனம், ஆழ்மனம் தெளிவு பெற இறை உணர்வு ஓங்கி பொருளின் தன்மை உணர்ந்து இனிமை கெடாது என்னப்படி வாழ மனதை மனதால் அறிந்து உயிரை உணரும் மூலமான இருப்பு நிலை அகத்தவ அமைதியில் அகத்தாவின் ஆராய்ச்சியில் புலன்கள் மூலம் வரும் குற்றங்கள் நீங்கி சுத்தமடையும் மனம். மனம் பொருள்துறையில் செயல்பட்ட மனம் மாற்றும் பெற்று அருள்துறையில் நாட்டம் பெற ஆண்மை நிலை அறிந்து சேவை செய்யும் உணர்வு பெற மௌனத்தில் நாம் நிலைக்க வேண்டும். ஓரறிவு தாவரம் மௌன நிலையில் தொண்டாற்றிக் கொண்டிருக்க நாம் 6 மடங்கு அதிகமாக செயலாற்ற மௌனம் தேவையல்லவோ?
வாழ்க்கையின் வெளி சுற்று எப்போதுமே ஆடம்பரமானதுதான். ரங்கராட்டத்தில் சுற்றும் போது ஆனந்தமாக சுற்றி இன்பம் அடைவோம். ஆனால் நாம் காணும் பொருளின் தன்மை கண்ணிக்கு தெளிவாக புலப்படாது. ரங்கநாற்று ராட்டினம் சுற்று நிற்கும் போது நம் கண்ணில் படும் அனைத்தும் தெளிவாக தெரியும். மேலும் ரங்கராட்டினம் நிலை பெறும் போதுதான் அதன் நடு அச்சி நம் கண்ணுக்கு புறப்படும். ஆடம்பரமான வெளிச்சுற்று வாழ்க்கை வாழ்ந்து சிலகாலம் ஆனந்தம் அடையப் போகிறோமா, அல்லது அத்தனை பொருளுக்கும் ஆதாரமாக உள்ள மையத்தில் இயங்கும் கடவுளை தொடுவதே நிரந்தர அமைதி என்று விரும்பி அதை தொடுவோமா? அதற்கு விடை நமது மௌனமே போரும். ஒரு அரசன் தன் மாளிகையில் பல தரப்பட்ட வினைப்பொருள், உயர்ந்த விலையுள்ள பொருள்களை தன் அரண்மனையில் கண்காட்சிக்காக வைத்திருந்தான். அதை பார்க்க தன் நாட்டு மக்களை அனுமதித்திருந்தான். ஒரு நாள் அரசன் திடீர் என்ற அங்கு வந்து, இங்குள்ளவர்கள் எந்த பொருளை தொடுகிறீர்களோ அது அவர்களுக்கே சொந்தம் என்று கோர அனைவரும் ஒரு கணம் திகைத்து பிறர் அவரவருக்கு பிடித்த பொருளை எடுத்துக்கொண்டிருந்தனர். ஒரு பெண்மணி நீண்ட நேரம் யோசித்து நேராக சென்று அரசனையே தொட்டுவிட்டார். இந்த பொருள்கள் இங்கு இருக்க அரசன்தானே காரணம் என்று நினைத்து நின்று நிதானமாக யோசித்து இந்த முடிவை அந்த பெண் எடுத்திருக்கிறாள். மௌனத்தில் நாமும் பதறாமல் சிதறாமல் சிந்திக்கும் போது உலகதாய பொருளை விட அச்சாணி போல் நடுவில் இருந்து உறுதியாக ஒரே இடத்தில் அமைந்து வண்டியை அச்சாணி இயக்குவது போல் மறைப்பொருளாக நம்முள் இயங்கி நம்மை இயக்கும் சக்தியான இறைவனை சிக்கட பிடிக்க வாழ்க்கை இன்பமாகும் என்பதை நாம் மௌனத்தில் தான் உணர முடியும். வாழும் காலம் சாவதற்கே கல்லும் மரமும் மௌன நிலையில் இருந்து அகிலத்திற்கே பயனடித்துக் கொண்டிருக்கிறது. நம்முள் சொல்லும் கருத்தும் ஏனோ சுகம் கெட்டு துன்பம் விளைக்கிறது. காரணம் என்ன என்பதை நாம் சிந்திக்கத்தான் வேண்டும். எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும் என்பார்கள். அலையும் மனதை அடக்கி மன அழைச்சுழல் குறைய தெளிவு கிடைக்கும். ஏன் துன்பம் வருகிறது? பற்றற்றவனை பற்றாத குறை. பரத்தோடு வசமானால் பரவசம் கிட்டும். சாந்தி தவம் சத்தியமானால் அனைத்து மையங்களிலும் நாம் ஒரு அழுத்தம் உணர முடியும். அஸ்வினி முத்திரை மூலம் எத்தனை நேரம் மௌனமாக இருந்தாலும் அந்த நேரம் செலவில்லை, நமக்கான வரவே ஆகும். மொத்தத்தில் நாம் உறங்கினாலும் எண்ணங்கள் உறங்குவதில்லை, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. காற்றில் பறந்து வந்த விதைகளையே மண்ணில் முளைக்கும் போது நாம் செதுக்கிய எண்ணங்கள் ஏன் பயன் தராது? சிந்திக்க தெரிந்தவர்தான் அனைவரையும் சந்திக்க தெரிந்தவன். அப்படி எல்லாரோடும் நாம் நல்ல நிலையில் பழக நமது எண்ணத்தின் உறுதியே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த எண்ணத்தின் உறுதி கிட்ட மௌனம்தானே நமக்கு துணை புரிகிறது. மகாபாரத யுத்தத்தில் ஒரு நிகழ்ச்சியை இங்கு காண்போம். தன் தந்தை இறந்த துக்கத்தில் பாண்டவ சேனை மீது மிக பயங்கரமான நாராயண அஸ்திரம் என்ற அஸ்திரத்தை அஸ்வத்தாமன் விட்டுவிட்டான். மாற்று உபாயம் எதுவுமே கிடையாது அந்த அஸ்திரத்திற்கு. யாருடைய கைகளில் ஆயுதம் உள்ளதோ அல்லது யுத்தம் செய்ய முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் மீது அக்னி மழை பொழிய அழிந்து விடுவார்கள். அப்போது கிருஷ்ண பகவான் பாண்டவர் சேனைக்கு அவரவர் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு அமைதியாக கைகளை கட்டி கொண்டு கண்களை மூடி மனதில் யுத்தம் செய்வதற்கான எண்ணம் கூட வராமல் அமைதி நிலையில் அமைதியை காக்குமாறு கூறினார். அந்த அம்பு அதை கண்டு அறிந்து அழித்துவிடும். எனவே அவர்களை அமைதி காக்க சொன்னார். நாராயண அஸ்திரம் மெதுவாக தனது நேரம் முடிந்தவுடன் அமைதியானது. இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொண்டோம்? எல்லா இடத்திலும் யுத்தமானது வெற்றி அடைவதில்லை.
இந்த காலகட்டத்தில் இயற்கையும் நம்மை நோக்கி கருணாஸ்திரம் அனுப்பியுள்ளது. நம்மை நோக்கி வரும் அந்த அஸ்திரத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள கொஞ்ச காலம் அனைத்து வேலைகளையும் உள்ளிருந்து கொண்டு செய்து மனதில் அதை பற்றிய எண்ணமே வைக்காமல் ஓரிடத்தில் அமர்ந்து இருப்பவர் பிழைத்துக் கொள்வார்கள். அது அதற்கான நேரம் வரும்போது தானாகவே மறைந்துவிடும். இந்த உண்மையை இப்போது இறைவனால் சொல்லப்பட்ட உபாயம் என்றுமே வீணாகாது என்பதை நமக்கெல்லாம் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. மௌனம் ஒரு மேன்மையான மொழி. மௌனம் பேசியதே என்பதை நாம் நம் உடல் மொழியிலிருந்து நாம் சிலவற்றை இங்கே பார்ப்போம். பாடி லாங்குவேஜ் என்று நம்மளெல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அது வெளிப்புற தோற்றம், தோற்றம் அல்ல. நமது வெளிப்புற அழகும் அல்ல. உண்மையில் உடல் மொழி என்பது நம்முடன் நம் உடல் பேசும் மௌன மொழியே. அதனால் தானோ என்னமோ உடலின் மொழியை இன்று வரை நாம் கேட்பதே இல்லை. உடலின் ஏனென்றால் நாம் பேசும் நமது மொழியை மட்டும்தான் பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உடலின் மொழியை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டால் அது நமக்கு ஆரோக்கிய உடலுக்கு வழிவகுக்கும் அல்லவா? கொஞ்ச நேரம் உடலின் மொழிகளுக்கு செய் சாய்ப்போம். பசி உணவு வேண்டும் என்று, தாகம் தண்ணீர் வேண்டும், சோர்வு தலைவலி ஓய்வு வேண்டும் என்பது, தும்மல் சரியை இருமல் நுரையீரலை தூய்மை செய்கிறது, காய்ச்சல் அனைத்து உறுப்புகளையும் தூய்மை செய்கிறேன் என்கிறது, பசியின்மை வாய்க்கசப்பு உணவு உண்ணாதே தூய்மை பணி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூறுகிறது, அசதி நீ எந்த வேலையும் செய்யாதே ஓய்வெடு என்பது என்கிறது, வாந்தி செரிமானமாகாத உணவை வெளியேற்றுகிறேன் என்கிறது, வேதி குடல்களில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறேன் என்பது, வியர்வை ரத்தத்தில் உள்ள நச்சை தோல்வழியை வெளியேற்றுகிறேன் என்று கூறுகிறது, உறக்கம் வெப்பத்தை சீர் செய்து ரத்தத்தில் உள்ள நச்சை வெளியேற்றுகிறேன் என்கிறது, சிறுநீர் கழித்தல் முறிந்த நச்சை வெளியேற்றுகிறேன் என்கிறது, மரம் கழித்தல் உணவின் சத்தை உறிந்து சக்தியை வெளியேற்கிறேன் என்று கூறுகிறது. அடுத்து நம் உடலின் சவுண்டை நாம் இப்போது கேட்போம். நம் உடல்நிலையில் நுரையீரலின் வாயு மாற்றம், இரத்த ஓட்ட சத்தம், இறைப்பையில் உணவு செரித்தல் சத்தம், சுரப்பிகளில் நீர் சுரத்தல், உடலின் இயக்க சத்தம் எப்போதாவது நமக்கு கேட்டிருக்குமா? இல்லவே இல்லை. ஏனெனில் இவையெல்லாம் நாம் கேட்க நேர்ந்தால் நம் வாழ்வே நரகமாகிவிடும் என்று தெரிந்துதான் நம்முள் சிவனே ஜீவனாக இருந்து சத்தத்தை நிறுத்தும் சித்தனாக பயனாற்றி கொண்டிருக்கிறான். ஏன் நமக்கு அந்த சத்தங்கள் கேட்கப் போவதில்லை என்றாவது யோசித்திருப்போமா? நம்முள் இருப்பது சிவம். God is not a person, but the universal heart beat என்று உணர தேவை நமக்குள் ஒரு மௌனம். மௌனத்தின் போதுதான் பேராற்றலின் பெருவழியில் நாம் நத்திங் எம்டினஸை, அதாவது நன்லஸ் என்ற உணர்விலே நம்மை அப்படியே இழத்தல், இன்னும் ஆழமாக சிந்தித்தால் இறையில் கரைதல் என்போம். டிசால்விங் இன் காட்னஸ், இந்த நிலையில் அவர் டாக்கிங் இஸ் அட்டர் வேஸ்ட் என்பதை மௌனத்தில் ஆழ்ந்து செல்ல 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 நாம் உணர்வோம். இறை உணர்வில் மூழ்கும் போது பேசுவது சக்தி வரையும் என்பதை தெரிந்து கொள்வதோடு மற்றவரை மாற்றி புதிய சமுதாயம் படைப்போம் என்பதெல்லாம் நமது ஜீவகாந்த இழப்பே என்றும், நம்மை நாம் நமது உண்மையான தன்மையை புரிய வைப்பது மௌனத்தில் மட்டுமே சாத்தியம் என்ற தெளிவு வரும்போது மௌன பயிற்சியை மௌனத்தின் மேன்மையை உணரச் செய்த அருள்தந்தையின் கருணைக்கு ஈடு இணையே இல்லை என்பதை நாம் உள்ளன்போர் உள்ளபூர்வமாக உணர்வோம். மௌனம் பற்றிய அருள்தந்தையின் கவிதை. பேசா நோன்பாற்றுங்கால் அறிவு தன்னை பழக்கங்கள் எவ்வாறு வருவாய் மோதி பேசா நோன்பை கலைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகின்றதென உணர்வோம். பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிருக்கும் உள்ள பிணைப்பை நன்குணர்த்தி
நம் பயப்படும் பேசா நோன்பு என்பது வாய்மூடல் அல்ல, பெரிய மறைப்பொருள் மனதை அறியும் ஆய்வே. இறுதியாக வாக்கை இழந்த பூரணன் சொன்னான் என்று திருவிளையாடல் புராணம் சொல்கிறது. மௌன வர்ணம் என்பது நம்மிடமிருந்து நாமே பெறுவது. இன்பம் துன்பம் இரண்டையும் இதயம் கொண்டு சந்தித்தால் எப்போதும் இதயம் இயல்பாக இருக்கும். இதழ்கள் மூடி அமைதியாக இருக்க வேண்டும். நமக்குள் மௌனத்தின் குரல் எப்போது கேட்கிறதோ அப்போது நாம் 9 வரிகளில் பேசுவதை 1 வரியில் பேச ஆரம்பிப்போம். யாகவாராயினும் ஆகாக்க நமக்குள் ஏற்படும் அடக்கம் விழிப்பு நிலையில் இறைநிலை அடங்கும் யோகம் பெறுவோம். பரம் பொருள் உணர சமாதி பாட்சியத்தை நாம் பாஷை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆதிக்கு சமமான நிலைக்கு சென்றால் அங்கு எண்ணமும் இல்லை, மொழி இல்லை. மௌனம் மௌன ஆய்வு வைராகியத்துடன் தொடங்க வேண்டும். இது ஒரு ஆத்ம தியானம். உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் மட்டுமே இதை ஒரு குருமூலம் கற்றிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் மட்டுமே தொடர்கிறார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே சித்தி அடைகிறார்கள். அந்த நிலையில் மௌனத்தில் பிரம்மத்தை உணர்ந்த மகான்களின் கருத்துக்களை ஏற்று உடல் பலத்திற்கு தேக பயிற்சி போல், உயிர் பலத்திற்கு காயக்கல்ப பயிற்சி போல், மனோபலம் மௌனத்தால் மட்டுமே சாத்தியம் என்று கூறி இந்த சிந்தனையை முடிவாக நமது இயல்பே அமைதியை விரும்பும் மனம்தான். ஒரு சின்ன பரிசோதனையில் சில எலிகளை சப்தமில்லாத இடத்திலும் சில எலிகளை சப்த உள்ள இடத்திலும் வைத்து வளர்த்தார்கள். சில நாள்கள் கழித்து பரிசோதிக்கும் போது சத்தம் இல்லாமல் இடத்தில் வளர்க்கப்பட்ட எலிகள் மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெற்று இருப்பதை அவர்கள் அறிந்தார்கள். ஆகவேதான் நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் நமது குழந்தைகளுக்கு குருகுல பயிற்சி அளிக்க ஊரின் வெளியே குருகுலம் அமைத்து அவர்களுடைய வாழ்க்கையை அமைதியான சூழ்நிலையில் குருவின் பார்வையில் மேன்மைப்படுத்தினர். எல்லா வகை வாழ்க்கை சூட்சுமங்களையும் கற்று தேர வைத்தனர். ஆனால் இன்றைய சூழ்நிலை எப்படி இருப்பது என்பதை நாம் அறிந்துள்ளோம். அவர்கள் சத்தத்திலேயே நின்று அமைதியை காண இயலாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் பொருள் துறையில் சம்பாதிக்க நினைக்கும் பண முதலாளிகளோ சத்தமற்ற திறந்த வெளியில் பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கட்டி அமைதியான நிலையில் 1000 பேருக்கு வேலை அமைத்து லாபம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் மௌனமான நிலையில். இந்த நிலையை மாற நாம் கொஞ்சம் சிந்திக்கத்தான் வேண்டியுள்ளது. இந்த அளவில் மௌனத்தின் மேன்மையை செவிமடித்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த திருவள்ளூர் மன்ற தலைவர் திருவள்ளூர் மண்டல தலைவர் அவர்களுக்கும் துணை தலைவர் ராதா பிரகாஷ் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இதுகாரும் செவிமடித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இறைவணக்கம் குரு வணக்கம் பாடியவருக்கும் இறைநிலை தவம் நடத்தியவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கை கூறிக்கொண்டு முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி, நன்றி ஐயா.